Tobacco use leads to cancer, heart attacks, lung disorders, and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, cigarettes, kheni, zarda, etc., or their promotion in any manner. நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கறோம். மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும். இது முகேஷோட கதை. நான் முகேஷ். ஒரு வருஷம் குட்கா தின்னேன். இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க. பேச்சு வராம கூட போகலாம். சோகம் என்னன்னா, முகேஷை எங்களால காப்பாத்த முடியல. அவருக்கு வயசு 24. புகையில, வெத்தல, குட்கா, பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும். கணித வேலுக்காக பூஜ்யம் கண்டுபிடித்தவர் ஆரியபட்டர். மருத்துவ பயன்பாட்டிற்காக மயக்க மருந்து. ஆரோக்கியத்திற்காக ஆயுர்வேத மருத்துவம். தொழில் பயன்பாட்டிற்காக கிபி 1896 வரை வைரம். கடல் திசையறிய முதல் திசை காட்டும் கருவி. என் கணிதத்திற்காக அல்ஜீப்ரா. முதல் நகர நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம். இராணுவ இத்திற்காக சதுரங்க விளையாட்டு. பாசனத்திற்காக முதல் அணை கல்லணை முதல் நூற்றாண்டு. இன்று
ஆண்டவனே, எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்பா. பாத்ரூம்ல பாட்டு கேட்காம குளிக்க மாட்டாரா? ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க ஸ்கூலுக்கு தான் வாத்தி, வீட்டுக்கு இல்ல. முதல்ல சிலிண்டருக்கு ஏற்பாடு பண்ணு. நடக்கு, அவன் அடைக்கிறாத. ஏதோ பெருசா கொண்டாந்து விடுவான், அப்ப தெரிஞ்சு இந்த வாத்தியோட அருமை. ஏய் கூகுள், கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில. ஓ கூகுள், டே மாப்ள, என்ன பெருசுங்க ரெண்டு பேரஞ்ச மாதிரி இருக்குதுங்க. மாப்ள சொல்லாம கூட ஓடி போயிட்டானோ? அவனே ஒரு வெட்டி, அவனுக்கு தேய்ச்சி கொடுக்கற இவன் ஒரு தீ வெட்டி. ஏண்டா அப்படி எங்க தான்டா போறீங்க? தானா அதென்ன அப்படி சொல்லிட்டீங்க? உலகத்திலே கஷ்டமான வேலை தெரியுமா? வேலை இல்லாம இருக்கிறதுதான். நீங்க டெய்லி வேலைக்கு போறதுனால அந்த பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். வயசு பசங்கனாலே வந்தான் போனான்னு தான் இருப்பாங்க. வயசு காலத்துல இவர் என்ன பண்ணாரோ யாருக்கு தெரியும்? என்ன பாதியர் கிட்ட மாட்டினியா? ஆமா மாப்ள, தடி எடுத்து அடிக்காத குறதான். உங்க அப்பா வாய திறந்தாலே வாய்ப்பாடு தானே? அப்பாக்கள்னாலே அப்படிதானே பேசுவாங்க. இடு மாம்சு, ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடறா, இவ்வளவு லெந்தியா போது. உள்ள உண்டியில தான் இருக்க போறீ, உடைக்கலாம். அதெல்லாம் எப்ப உடைச்சாச்சு? சுமாரா அஜித் மாய் சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு கண்ணாடியும் ஒரு மாசம் சம்பளம். சம்பளமே 500 ரூபா தானா? கண்ணாடி போடுறவனு கஷ்டம் எப்படி தெரியும்? ஏன் நீங்க போட்டு அழுக பாக்கலையா? இந்தப்பா இந்த பால குடி. அவருக்கு டீ குடு. இத அவர் குடிச்சிட்டு ஜிம்முக்கு போறாரு, குடுங்க. மனசு வருதா பாரு. ஊதாரி பஸ். இன்னைக்கு இந்த ஊருக்கு பஸ் வர போகுது, அதுக்கு காரணமே இந்த ஊதாரிங்க தான். தெரிஞ்சுக்கிறீங்க? ஒரு காதல் ஜோடியால ஊர் கலவரம் ஏற்பட்டு இந்த ஊருக்கு 10 வருஷமா பஸ்ஸே வரல. இங்க இருந்து பள்ளிக்கூடம், காலேஜ், ஆஸ்பத்திரி, வேலையத்துக்கு போறவங்க எல்லாருமே 2 கிலோமீட்டர் நடந்தான் போகணும். மக்களோட கஷ்டத்தை பார்த்து நம்ம ஊர் இளைஞர்கள்லாம் ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு இன்னைக்கு பஸ் வர வச்சிருக்காங்க. இந்த போராட்டத்தில் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டது நம்ம ஹீரோ சிவா தான். வெற்றிகளை தந்திடையா, பாம்மா புள்ள பஸ்ல ஏறிக்கோ, டிக்கெட் எடுக்க காசு நீ தந்துக்கோ. டிக்கெட் எடுக்க காசு நீ தந்துக்கோ.
கப்புடா வயலுடா பட்டி காடு அழகுடா நாத்து மேல காத்துடா நடத்து தடா தூத்துடா புடம்புடா இரும்புடா விச்சருவா மீசடா பழுகி நீயும் பாருடா குழந்த போல மனசுடா தந்தானே தந்தானே செங்கமட்டிகள் போற மனசு ஒப்பளிச்ச பச்ச தண்ணிய இழுத்து தள்ளு 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 ஓ சாமியா நாங்கள வர சாமியா பஸ்ல வர சாமியா பள்ளி வாங்குங்கோ தள்ள தெல்லா நடக்குங்கோ புள்ளி நகம் போடுங்கோ தைரியமோ கூடுங்கோ ஓ சாமியோ மாட்டுக்கெல்லாம் புல்லுடா மனுஷன் தின்னா நெல்லுடா இந்த மண்ணில் விளைஞ்சத அள்ளி தரும் கையிட மப்புல தடிக்கு விடு தப்புல தடுமாற கூடாதடா டிரைவரோட பிரேக்குல தந்தானே தந்தானா நானே அதோட ஆடும் சிமிக்கு பார்த்தால பொட்ட சிரிக்கு எனஞ்ச பொட்டு நறுக்கு இப்ப போறால மூஞ்ச கிருப்பு பெத்தா ரத்தினமே நம்ம பஸ் வருது ஓரம் போ ஏ ஓரம் போ ஓரம் போ ஐ பஸ் வருது ஓரம் போ Start beginning, beginning, we are the rock stars. We are but the beginning, beginning, we are gonna blast, blast. Come on guys, oh, always be nice. Oh, victory is our hulam gail, dream is our sakta pagil, into the lifestyle. Yappa wume, don't fail, success, 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 success. உள்ளவரை நடிப்பேன் ரஜினிகாந்த் அறிவிப்பு தமிழகமே வறண்டு கிடக்கிறது தலைவனின் வரவுக்காக இது எப்படி இருக்கு கத்தி சூப்பரா Thank you.
பின்னாடியே சுத்தி நான் தவுண்டு போய் நிக்கிறேன், அதுவும் கண்ணுக்கு தெரியலையா? ஏ அனிதா, இங்க வாயே. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த செடி மேல காட்டுற கருணையை என் மேல காட்டக்கூடாதா? யாருங்க நீங்க? ஏய் கம் லெட்ஸ் கோ. யாரா? அச்சிடாக் மாதிரி பின்னாடியே வரான். என்னடி இப்படி சொல்ற? பின்ன என்ன, ஃபாலோ பண்றதுக்கு ஒரு லிமிட் இல்ல? ரிப்ளை வரலனா போக வேண்டியதானே? காஸ்ட்லியா பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்து நின்னுட்டா பொண்ணு ஓடி போய் காதலிக்கிறேன்னு சொல்லிடுவாளாக்கும். ஹாபியே இவங்களுக்குலாம் காதலிக்கிறது தான், ஆனா அது உண்மையா இருக்காது. சும்மா உட்காரடி, இவனை மாதிரி ஆளுங்க தான் இப்ப ஹாட் பிக்அப், தெரிஞ்சுக்கோ. போலவா? அச்சிட்டாகா, wherever you go, I will follow. மாமா, மாமா, அக்கா உன்னை தேடிக்கிட்டு இருக்கு, இங்க வந்து படுத்திருக்கேன், இறங்க மாமா. இவர் தாங்க குழந்தை வேலு. போதை அதிகமான மரத்து மேல இருப்பாரு, போதை குறைஞ்ச தரையில மிதப்பாரு, நிறைய படிச்சிருக்காரு. இவருக்கு தெரியாத உலக விஷயம் எதுவுமே இல்லை. இந்த ஊர் இளைஞர்களுக்கு தோழன், மாமா, சித்தப்பா எல்லாமே இவர் தான். அப்படி வாடா. சரி மாமா, நீ எல்லாத்தையும் பத்தியும் சொல்ற, பொண்ணுங்களை பத்தி என்ன நினைக்கிற? பொண்ணும் புகழும் ஒண்ணு, ரெண்டுமே போதை. லவ் பத்தி நீ என்ன நினைக்கிறமா? அது ஒரு அழகான சாப்டர். லவ்னாலே ஒரு ஃபாலோ அப் வேணும். அதாவது பொண்ணுடைய மனசுலயும் கண்ணுலயும் பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு மிஸ் கால் கொடுக்கணும், எடுக்கணும், வெயிட் பண்ணணும், அப்பதான் காதல் வரும். மறுபடியும் வண்டா பாருடி, கொஞ்சம் நிறுத்து. இது எப்படி விட்டா சரியா வராது. கொஞ்சம் பிடி. ஹலோ, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு அறிவு மட்டும் போதும், அழக பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அழகுதாங்க, ஊ கூட அழகா இருந்தாதாங்க பாப்போம். அதுக்கு நான் தான் கடிச்சனா? என் கண்ணுக்கு நீங்க தான் அழகா இருக்கீங்க, நான் என்ன பண்றது? சரி, இந்த ஃபாலோ பண்றது என்ன ஃபார்முலா? பொண்ணு பக்கத்து வீடானாலும் பக்கத்து சீட்டானாலும் ஃபாலோ பண்ணாதாங்க லவ் வரும். நான் 6 மாசமா ஃபாலோ பண்றது உங்களுக்கு தெரியாமலே என்கிட்ட வந்து பேசுறீங்க? உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் என் மேல இல்லைன்னு சொல்லுங்க, நான் விட்டுறேன். இல்ல, உங்களுக்கு ஒரு வார்த்தை, எனக்கு அது வாழ்க்கை. நைட்டெல்லாம் யோசிச்சு நாளைக்கு வந்து சொல்லுங்க. பாய் பாய். அது என்ன நாளைக்கு? பாய். என்னதோ ஏதானதோ கண்ணாடி போல் உடைந்திடும் மனது. கவிதை ஒன்று பால் ஒன்றில் ஒன்று சேர்த்து வைக்கும் சாமிதானம்மா, உன்னை என்னை சேர்த்து வைக்க கோபம் வேணும்மா. ஒன்றில் ஒன்று சேர்த்து வைக்கும். ஒண்ணு பக்கத்து வீடானாலும் பக்கத்து சீட்டானாலும் ஃபாலோ பண்ணாதாங்க லவ் வரும். எல்லாருமே ஃபாலோ பண்ணிதான் லவ் பண்ணிருக்காங்களா? சுவாமிக்கு அலங்காரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எவ்வளவு விசேஷம் தெரியுமா? சரி ராமசாமி, நாளைக்கு பாப்போம். வரம் பா. பரமேஸ்வரி எதுக்கு இங்க வரோம்?
ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். யாருப்பா நீ? ஏன் என் காலில் விடுற? ஆண்டவன் சன்னிதானத்துல மனுஷங்க காலில் யாரை விடக்கூடாது. ஆண்டி, கடவுள் மனுஷ ரூபாயே நம்ம. மனுஷ ரூபத்துல தான் கடவுள் வருவாராம். உங்களை பார்த்தா அப்படியே அந்த மகாலட்சுமியை நேரில் பார்க்குற மாதிரி இருக்கு. அதான் விழுந்துட்டேன். நல்லா இருப்பா. ஆண்டி, நான் மனசுல நினைச்சிட்டு இருக்க விஷயம் நீங்க மனசு வச்சா நடக்கும். என்னப்பா சொல்ற? நான் மனசு வைக்கணும். நீங்க ஆசீர்வாதம் பண்ண கண்டிப்பா நடக்கும் ஆண்டி. ஓ, நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். ஆமா, எதுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அங்கிள். வெளியே அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. நான் வரேன். பாப்பா, நல்ல பிள்ளை இல்ல? எஸ். அம்மா, அவன் யாரு என்னன்னே தெரியாம நீ யாரா இருந்தா என்ன? நல்ல பையன்டி. அவன் நினைச்சதெல்லாம் நடக்கும் பாரு. ஒரு அழகான பொண்ணு இப்படி சொல்லாமா? என்னங்க நீங்க? நீங்க யார லவ் பண்றீங்க? நேத்து அவ அழகா, இன்னைக்கு நான் அழகா? நீங்க என்னைக்கு அழகுதாங்க? சினிமால பார்த்ததுல ஹீரோயினை விட பின்னாடி ஆடுற டான்சர்ஸ் அழகா இருப்பாங்களே. நான் சக்தியை லவ் பண்றதால நீங்க அழகில்லன்னு சொல்லிட முடியுமா? அவ்வளவுதான் நடிப்பு, இப்படிலாம் போய் சொல்றான் பாரு. ஐயோ, இவ்வளவுதானா? என்ன காதலிக்க ஒன்னு புகழ்ந்திருக்கான். இதுல ஒண்ணு தப்பே இல்லையே. இனிமே அவனை பத்தி எது சொன்னாலும் உனக்கு தப்பா தெரியாதுடி. என்னவோ நடக்குது, ஆனா என்ன நடக்குதுன்னா புரியல. உண்மைதாண்டி, ஆனா என்ன நடக்குதுன்னு எனக்கும் புரியல. நல்லது நடந்தா சரி, கிளம்புறேன். எனக்கு தெரியாதா? மக்களை பார்த்துட்டு வந்துடுறேன். முடிஞ்சா நீ சந்திப்போம், நாளைக்கு பார்ப்போம். முக்கியம் மேல நீங்க எல்லாரும் வச்சிருக்கிற அதிகப்படியான அன்பு காரணமா என்ன அமைச்சராக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறீ. நல்லா தெரியுது, ஏவா மக்கள் மூவா மருந்துட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. அது நான் தான், என் கடன் பணி செய்து கிடப்பதே. அதனால நம்ம தொகுதியை முன்னுக்கு கொண்டுட்டு வரணும், அதுக்கு நல்லா உழைக்கணும். இதுதான் என்னுடைய ஆசையை தவிர அமைச்சராகணுங்கிற ஆசை எனக்கு இல்லை. எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம தொகுதியை எல்லா தொகுதியை காட்டிலும் முதன்மை தொகுதியா நான் ஆக்கி காட்டுறேன். அதுக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு. நாளைய முதல்வர், நாளைய முதல்வர், நாளைய முதல்வர், எங்கள் தலைவர், நாளைய முதல்வர், நாளைய முதல்வர், அண்ணில் மைந்தனே, அரித்தன நாயகனே, ஏழைகள் தலைவனே, சட்டசபை நாயகனே, பார்த்து செய்யுங்க. நாளைய முதல்வரே, நாளைய முதல்வர், ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். ஒவ்வொரு பேப்பரும்
கண்ணு மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையா எங்கிட்ட ஒப்படைக்கணும். எங்க இருந்து வந்தானுங்க? இன்னும் வேலைக்கு ஆகாம போச்ச. சரி, எங்க போயிட போறாரு? இங்க தானே இருப்பாரு. நாளைய முதல்வர், எங்கள் தலைவர், நாளைய முதல்வர். சபா சொல்லுங்க. பழைய பேப்பருக்கு போட்டே மாசம் 10-15,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சு போட்டுருக்கு. கவனிக்கிறீங்க? வேற என்ன சங்கதி சொல்லு. முதலமைச்சர் நாற்காலியில 4 கால நீங்க 1 காலம் வட்டங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியா பேசிக்கிறாங்க? இந்த மாதிரி தடி எடுத்தா தண்டனு, கொடி பிடிச்சா கோட்டை, இதான் நம்ம பாலிசி. புரியுதா? வண்டி அடியா வீடியோ தாசில்தார் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. தர்த்தியம் பிடிச்சவங்கள பார்க்க போய் அவங்கள பார்க்க முடியாம போச்சு. எவ்வளவு நேரம்டா வெயில்ல வெயிட் பண்றது? எம்எல்ஏ வருவாரா? நாம ஃபிகருங்களுக்காக கூட இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது இல்லையா? ஏய், நீ எல்லாம் செல்லு வாங்கிட்டியா? ஓடா, நீ வேற ரெண்டு நாளா பல்லு வலி. இந்த செல்லு வந்ததுக்கு அப்புறம் எவன் செல்லுல பேசுறான், எவன் பல்லு வலியில துடிக்கிறானே தெரியல. ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே ஆக்ஷன் தானே. வராது போறாரு. ஏய், அவர் நம்மள பார்க்க வரல, நாம தான் அவரை பார்க்க வந்திருக்கோம். கடவுளையே நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. வணக்கம் தலைவர். நடக்குதா? நல்லா நடக்கு தலைவர். இந்த பக்கம் ஏயா பூசாம இருக்கு? இந்த பக்கம் வேலை நடந்துட்டு இருக்கையா? இன்னைக்கு பூசுங்க ஐயா. இன்னைக்கு நாங்க கட்டடத்துக்கு வேண்டிய கல்லு மண்ணு சிமெண்டே கம்பி எல்லாம் ஒழுங்கா வந்துகிட்டு இருக்குதா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையா? வேலை நீ பாட்டுக்கு டயத்தை இழுக்கிறாதையா? இல்ல இல்லையா, சீக்கிரமா முடிச்சு கூட. கண்டிப்பா முடிச்சிடையா? லேட் பண்ணினா அப்புறம் ரொம்ப சிரமமாயி போயிடும். இல்லையா, கண்டிப்பா முடிச்சிடுவேன் ஐயா. வேகமா பாரு வேலைய. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. வணக்கம்யா. வணக்கம். நீங்க உங்க வேலைய பாருங்க. பாருங்க. யோ கான்ட்ராக்ட் சொல்லுங்க. போன மாசம் வந்தப்ப பார்த்தப்ப அதே 2 மாடி தான் இப்பவும் இருக்கு. இல்லைங்க ஐயா, 10 நாள் மழையாயிடுச்சு ஐயா. என்னையா வேலை செய்யலா? என்ன செய்ய? இல்லைங்க, ஃபாஸ்ட்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டோம் வீட்டுக்கு ரெண்டு ரோடு செங்கல் எடுத்து சொல்லுங்க. நினைச்சிட்டியா? அது அன்னைக்கு அனுப்பிச்சுங்க. நம்ம ஊருக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்துருச்சுன்னா நம்ம பசங்க யாருமே வெளியூர் போய் படிக்க வேண்டியது இல்லல்ல. ஏய், நீ வேற கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்களை எங்கடா சேர்க்கறாங்க? எஜுகேஷன் நல்லா இருந்தா ஏன்டா சேர்க்க மாட்டாங்க? இவ்வளவு பெரிய ஸ்கூல் சும்மாவா கட்டுறாங்க? மச்சான், இதெல்லாம் ஊர் பெருமைக்காக. சோழியன் குடுமி சும்மா ஆடுமா? எம்எல்ஏக்கு தான் குடுமி இல்லையே. இவன் ஒருத்தன் எதுக்கு வளர்ந்தானே தெரியல. அரசாங்க வேலைக்கு இருக்கிற மரியாதை அரசாங்க படிப்புக்கும் ஒரு நாள் வரும். எனக்காக எல்லா செவுத்திலையும் நீ தான் தம்பி எழுதணும். புரியுதா தம்பி? உனக்கு ஏதாவது நான் செஞ்சாகணுமே. என்ன பண்ணலாம்? சாயந்தரம் நீங்க கட்சி ஆபீஸ்க்கு வாங்க. மாவட்ட அளவுல இளைஞர் அணியில ஒரு பெரிய போஸ்டிங்க உங்களுக்கு தர்றேன். சரியா? அப்ப நான் கிளம்பட்டுமா? பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குல்ல. கதவு மூடுறா. இந்த இளைஞர் அணி போஸ்ட் இது வரைக்கும் 200 பேர் கொடுத்திருப்பீங்க. Boss and his health has worsened. But he's still adamantly continuing with his 3-day fast at the MMRTA grounds. Sources said he may be moved. ஒரு பெரிய மனுஷன் நாட்டுக்காக எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருக்காரு, ஆனா நம்ம சாப்பிடுற வேலையை மட்டும்தான் ஒழுங்கா செய்யறோம். எதா இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசுங்க. இவனுக்கு எம்எல்ஏ என்னடி வேலை? நீ எம்எல்ஏவியா பார்த்த? பெருமை பூக்குது. கர வேட்டிக்கார சவாசம் கர சேராதே. அரசியல நேருக்கு மாறு. ஏட்டிக்கு புட்டியான வேலை. அது எனக்கு இளைஞர் அணியில பெரிய போஸ்டிங் தரேன்னு சொல்லியிருக்காரு. நடப்பு தாண்டி பொழப்ப கெடுக்க போஸ்டர் அடிக்க புது ஆள் வேணும்னா போஸ்டிங் போடுவானுங்க. ஏன் கத்திட்டே இருக்கீங்க? படிச்சுட்டு தானே இருக்கேன். ரெண்டு சிண்டெல்லாம் பேசுது. அவர் கட்சிக்காக மட்டும் ஒண்ணும் சொல்லல, என் விஏஓ எக்ஸாம் நம்பரையும் கேட்டிருக்காரு. வாங்கி கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை பாப்பான். அதெல்லாம் செய்வார். அப்படியாவது மேற்க உதிக்குதான்னு பாப்பான். நீ சாப்பிடுப்பா.
போது இந்த தொகுதியில பள்ளிக்கூடம் கட்டத்துக்காக அரசாங்கம் ஒதுக்கின நிதி 6 கோடி, ஆனா அவங்க எம்எல்ஏ பள்ளிக்கூடம் கட்டத்துக்கு செலவு பண்ணது வெறும் 3 கோடி. மிச்சம் 3 கோடியில் இந்த பக்கம் சொகுசு பங்களா உருவாகிட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? என்னங்க சொல்றீங்க? உங்க ஆள் காட்டி வேலையில ஓட்டு போடும்போது மைய வைக்கிறதுக்கு மட்டும் நீட்டாதீங்க, அதே அரசியல் வாய் தப்பு பண்ணா தட்டி கேட்கவும் நீட்டுங்க, அப்பதான் நாடும் உருப்படும் நீங்களும் உருப்படுவீங்க. அவர் நிஜத்தை தான் சொல்றாரு, நீ முதல்ல டீயே சொல்லுமா? இன்னமேலாவது யோசிங்கடா.
மார்க்கெட் கலெக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் அந்த கிட்டத்தட்ட கலெக்ஷன் தானாயிர போகுது. இந்த தடவை அடிச்சு அடிச்சு சரிபாலா கூடாதா? அட பாரு சுகுமார் கேப்பரா இருக்கு. நான் கூட சாதாரண காய்ச்சல் நினைச்சேன், பார்த்தா டெங்கு காய்ச்சலா. அதான் சண்டி விட்டு மாத்திரம் அவங்க வந்தேன். சரி நான் சாயந்தரம் வந்து பாக்குறேன். சரி மாப்ள. நீ பெரிய பருப்பா நீ? அந்தோணி அண்ணா ஆளுன்னு தெரிஞ்சு வாழாட்றியா? இப்ப வந்து வசமா மாட்டினியா? ஏய் எட்டாவது சேனல் போடுற விதி சீரியல் வர நேரம், ஏன் மாத்திர இப்போ? சீரியல் போர்மா, ஆட் பாரு, அதான் இன்ட்ரெஸ்டிங். இப்ப சேனல் மாத்த போறியா இல்லையா? மா அப்பா வர நேரம், நீ போய் சமையல பாரு. உங்க அப்பா வரட்டும், முதல்ல எனக்கு தனியா ஒரு டிவி வாங்கி வைக்க சொல்றேன். ஒரு சீரியல் ஒழுங்கா பார்க்க முடியுது அந்த வீட்ல. சரிக்கா, ஓகேக்கா, இந்த வந்துருக்கு நம்ம வீட்டுக்கு தான்க்கா. ஆ உடனே வந்துடுறேன். ஆ சரிக்கா. ஆ சரிக்கா, வயிறு தாங்க எடுத்துக்கங்கா. ஆ சரிக்கா சரிக்கா வந்து. சிவா பைக் ஆச்சு, இங்க எதுக்கு நிக்குது? நீ எனக்கு சீரியல் வைக்கல, அதான் ஒரு நாளைக்கு 32 தடவை கேபிள் கட் ஆகுது. பணம் வாங்குறதுக்கு மட்டும் பல்ல இழுச்சிட்டு வருவானுங்க, போன் பண்ணி கூப்பிட்டா வரமாட்டானுங்க. மா அவனுக்கு போன் பண்ணுமா? பண்றேம்மா. யாரு? யாருடி கேபிள் காரங்க கூட பண்ணல, பாக்க சொல்லு வரேன். இங்க என்ன பண்றீங்க? லவ் பண்றேன். அதுக்குன்னு வீட்டுக்கே வருவீங்களா? நான் என் ஆண்டிய பாக்க வந்தேன். ஹலோ, உயிரை எடுக்காதீங்க. அது எப்படிங்க? என் உயிரை நானே எடுக்க முடியுமா? என் உயிரே நீங்க தாங்க. சும்மா உளராதீங்க, போங்க. உனக்கு சொல்லட்டுமா, சில பேர் சிரிச்சாதான் அழகு, ஆனா நீங்க எப்பவுமே அழகுதான். உங்க கண்ணல லவ் தெரியுது, போய் கண்ணாடியில பாருங்க. ஹலோ ஆண்டி. நீ அன்னைக்கு கோவில்ல? ஓ கோவில்ல பார்த்தோம்ல. ஆமா மாமா, உள்ள வாப்பா, வா வா உட்கார். அம்மாடி சக்தி, ஒரு காபி எடுத்து வா. சரி மா. சக்கரை கொஞ்சம் தூக்கலா இருக்கட்டும். எப்படி நடிக்கிறோம் பாரு, டூ மச். அப்புறம் ஒரு இனிமேலாத கனெக்ஷன் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏ மாமா, நீ லவ் பண்ணிருக்க? லவ்வா? ஐயோ, அப்படிங்கறது அந்த காலம், அப்படியா? அப்படிங்கறது அப்பா காலம். பண்ணு, பார்த்து பண்ணு, அப்படிங்கறது இந்த காலம். லவ்வை பீரியட் பீரியடா பிரிச்சு மேஞ்சிட்டீங்க. சூப்பர் சித்தப்பு, இட்ஸ் ஆல் ரைட்.
லவ்ங்கிறது கொதிக்கிற வெந்நீர்ல ஜில்லுங்கிற ஐஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு முரண்பட்ட சுகம், அந்த கலவையை முறையா அனுபவிக்கணும். முடியல மாமா, ஒண்ணு ஜில்லுன்னு இருக்கா இல்ல சூடா இருக்கா அவ மனச புரிஞ்சுக்கவே முடியல. பத்மநாப சாமி கோவில் ஆறாவதார மாதிரி மர்மமா இல்ல இருக்கு மாப்பிள. விலை மாதர்களுடைய மனசு மட்டும்தான் வெளிப்படையா இருக்கும். குடும்ப ஸ்திரீயுடைய மனசு கோயில் மாதிரி, முறையா போனா மட்டும்தான் தரிசனம் கிடைக்கும். பெட்ரோலும் இல்ல, தள்ளுறதுக்கு எனர்ஜியும் இல்ல, ரைட்? எனக்கு டோ பண்ண தெரியாது. வா வந்து உட்காரு, போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடலாம். யோசிக்காத, பெட்ரோல் பங்க் இங்க இருந்து 2.5 கிலோமீட்டர் இருக்கு. வா வந்து உட்காரு. என்ன மாமா பதட்டப்படாத, இங்க பாரு, காதல சொன்னா சும சொல்லலைனா சுகம். இங்க வர சொல்ற, இங்க வர சொல்ல, நல்லா இருக்குன்றத ஹிந்தில செய். என்னடா சின்ன பசங்க தனியா மாட்டிட்டேன்டா, இப்போ உன்ன யாரு காப்பாத்தறா? அடிச்சிட்டு மோல சாப்பிடுறா. என்னடா மச்சான் சாப்பிடுறா? Thank you.
வந்துட்டு ஏண்டா தசைக்கு ஒருத்தனை ஓடுறீங்க? பயந்தவன் நான் இல்ல. என்ன சொல்ல வர்றேன்னா, தப்பு பண்ணவன் மேலூர்காரனா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க நாம தான். பஸ் ஊருக்குள்ள வரணும்னா அந்தோணி அமைதியாகணும். அதுக்கு உங்க குடும்பம் தான் பதில் சொல்லணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். நீ ஆம்பளை தானே? பிரச்சனையா?
என்கிட்ட மோதி இருக்கணும். அதை விட்டு பஸ் மறைக்கிறது, அங்க அங்க அடியால வச்சு தேடுறது, இதெல்லாம் கோழிங்க பண்ற வேலை. சந்து போதெல்லாம் சல்லடை போட்டு தண்ணிய என் வீடு என்ன சீமையிலியா இருக்கு. வரவண்டி தானே நான் உன்னை தேடி வந்திருக்கேன். இப்ப கூட என் மேல தப்பு இருந்தா நீ அடி வாங்கிட்டு போற. என்ன பொறுத்த வரைக்கும் அநியாயத்துக்கு தொடப்போற எவனுமே வீரம் இல்ல. அடங்கிடுச்சா வாத்திரம், அடங்கிடுச்சா என் கண்ணு முன்னாடி எதிரி வந்தா எரிப்பேன், துரோகி வந்தா புதைப்பேன், எட்ட இருந்தாலும் கிட்ட இருந்தாலும் பொதுவா வீரனை மதிப்பேன். நீ வீரன்டா, நீ வீரன். சீக்கிரமாடா சீக்கிரமா, கணேசா வண்டி நிறுத்தமா, இவனையும் ஏத்திட்டு போடா. ஏற்கனவே நாளை ஏத்தி இருக்கேன், அதை உட்காந்துருக்கான் பாரு வேலை. அவன் வண்டியில ஏத்தி அனுப்ப. அவன் கூப்பிட்டா வரமாட்டான்டா. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டான், நடக்க வச்சு கூட்டு போ. பஸ் வரத்துக்கு நாளாகும். பஸ்ஸை எதிர்பார்த்து எதிர்பார்த்து பாதி ஜனம் போயிருச்சு. இனிமேல வரப்போகுது போலாம் சித்தப்ப. இன்னும் கால் தான் வலிக்குது, நீ நடனா வரும் வருன்ற. ஏ பஸ் வர மாதிரி இருக்குடே, எழுந்திக்கடா டேய். அப்பா ஒரு வழியா வந்துதுடா. வீடுதடியில வந்துருக்கு. சிவாவும் கூட வந்திருக்காப்பா, அப்ப பிரச்சனை எதுவும் இருக்காது. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை பகையாளியா பாக்கல, பங்காளியா தான் பாக்குறேன். எப்ப என் வீடு தேடி சிவா வந்துட்டானோ அப்பவே அவன் வசந்துட்டான். எனக்கு தெரிய வச்சதும் புரிய வச்சதும் சிவா தான். நடந்த விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. விடுப்பா, எல்லாம் ஒத்த மன்னிச்சாரோம். மான மரியாதை உனக்கு வேற எனக்கு வேறயா? என்னடா பாத்துட்டு இருக்க?
மசோதா நிறைவேற்றப்படும், பிரதமர் உறுதி. எனக்கு ஆவின் பால், அமலா பால், ரப்பர் பால் தெரியும். வாட் இஸ் லோக்பால்? ஏ சிச்சி, வாய கழுவுல. எதை எதோட கம்பேர் பண்ற ஸ்டெபா? அப்ப லோக்பால் தான் என்ன? பிரதமரே தப்பு பண்ணாலும் தட்டி கேக்குற சட்டம். அது எப்படிப்பா? அவர்தான் நாட்டுக்கே பெரிய மனுஷன், அவர் எப்படி தட்டி கேட்க முடியும்? அதுக்கு தான் ஆர்டிஐன்னு ஒண்ணு இருக்கே. ஆர்டிஐயா? ஆர்டிஓ தெரியும். இது என்ன ஆர்டிஐ? அது மாப்ள தகவல் அறியும் உரிமை சட்டம். அதை யூஸ் பண்ணி அரசு அதிகாரிகள்ல இருந்து அரசியல்வாதிகள் வரைக்கும் அத்தனை பேருடைய வண்டவாளத்தையும் தண்டவாளத்துல ஏத்தலாம். ஏஸ்தப்பா, இது உள்குத்து விவகாரமாச்சே, அவ்வளவு ஈஸியா கொடுத்துருவானா? தண்டவாளத்தை கேட்டா தான் கொடுக்க மாட்டாங்க, தகவலை கேட்டா கொடுத்தே ஆகணும். அப்போ இத பத்தி வேணாலும் கேட்கலாமா? எஸ், முதலமைச்சருடைய சொத்து நிலவரத்துல இருந்து ஊர் தலையாரியுடைய உள் பாக்கெட்ல என்ன இருக்குங்கிற கணக்கு வழக்கு வரைக்கும் கேட்கலாம். யார் வேணாலும் கேட்கலாமா? ஏன், இந்தியாவில பிறந்த இந்திய குடிமகன்ங்கற தகுதி இருக்கிற யார் வேணாலும் கேட்கலாம். அப்ப நம்ம டீ மாஸ்டர் கூட கேட்கலாமா? ரோட்டு ஓரமா குத்திக்கிட்டு இருக்கிற பரோட்டா மாஸ்டரே கேட்கலாம். ஓட்டர் ஐடி இருந்தா? டேய், நாம ட்ரை பண்ணி பாப்போம்டா. இது நம்ம ஊர் அந்தோனியோ அனிதாவோ கிடையாது, அரசாங்கம். அப்படி இருந்தா கூட எதை பத்தி கேப்ப? இந்த தொகுதியில பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு அரசாங்கம் ஒதுக்கின நிதி 6 கோடி, ஆனா நம்ம எம்எல்ஏ பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு செலவு பண்ணது வெறும் 3 கோடி. உங்க ஆள் காட்டி வேலை ஓட்டு போடும்போது மைய வைக்கிறது மட்டும் நீட்டாதீங்க, அதே அரசியல்வாதி தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கவும் நீட்டுங்க. எம்எல்ஏ பள்ளிக்கூடம் கட்டுறாருல, அதை பத்தி கேட்போம். இது வரைக்கும் வெட்டி வேலை பார்த்தோம், இனி விடியலை பார்ப்போம். நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது, இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகை பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை, மிகவும் கொடிய நோய். ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு, காசை கொண்டா வேலையை முடிச்சிட்டு போ. சும்மா 99 சொல்லிட்டே இருக்க, ஒரு பேப்பர் மூவ் பண்ணிட்டு வச்சிருவா? என்னங்க இப்படி சொல்றீங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. 5 ரூபா சொல்றாரு, முடிச்சிடலாமா? 7 ரூபாய்க்கு முடியாது. பட்டுப்புடையெல்லாம் வாங்கி கொடுத்தேன்.
ஏடே, நான் வாங்கி கொடுத்த செல்போன்ல உன் புருஷன் நீ பேசிட்டு இருக்கியா? நல்ல கூத்துறியே. நீ என் விட்டமின் எங்க? கொண்டு வந்திருக்கேன். பெரிய தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா எனக்கு ஒரு தகவல் வேணும் சார். தகவல் உரிமை சட்டமா? ஆமா சார், எனக்கு எங்க ஊர் ஸ்கூல பத்தி தகவல் வேணும் சார். இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு தெரிஞ்சவனுக்கு எங்க போய் கேட்டா கிடைக்கும்னு தெரியாதா? வந்துட்டான் பாயாவளி. உன் ஊர் ஸ்கூல பத்தி தகவல் சொல்றதுக்காக இங்க உட்கார்ந்திருக்கேன். பதில் சொல்ல வேண்டியது உங்க பொறுப்பு சார். பருப்பு பருப்பு விக்கிற இடத்துல வந்து பலாப்பழம் கேப்பியா நீ? ஏன் முருகா வர சார். சார் இவனை ஏன் உள்ள விட்ட? முதல்ல வெளியே போக சொல்லியா? சார் யார் சார் நீங்க? ஆர்டிஎஃப் சார். யார் கேட்டு சார் உள்ள வந்தீங்க? வெளியே வாங்க சார், வெளியே வாங்க சார். ஏ பாட்டி வெறும் என்ன சார் தப்பா கேட்டேன் சார்? அவனே ஒரு மெண்டல். நீங்க கேட்டதெல்லாம் சரிதான் சார். திரும்பவும் உள்ள வந்து என் வேலைக்கு உள்ள வச்சிடாதீங்க. போங்க சார், பிரச்சனை பண்ணாம போங்க சார். சரிங்கடா, நல்லா சரிங்க, அப்பதான் எனக்கு குறைக்கும். ஏன் மொளகா பூச்சி சாப்பிட போறியா? பொது தகவல் அறிவிப்பு அதிகாரி இருக்காரு, அவர் தான் கலெக்டருடைய பிஏ. அவர்தான் எழுதி கொடுத்துட்டு வந்துரு. அவன் வேற யார்ட்டயாவது அம்ச்சா சொல்றத செய். மாப்ள, மாவட்ட ரீதியா எந்த விஷயமா இருந்தாலும் நேர கலெக்டர் ஆபீஸ்ல தான் எழுதி கொடுக்கணும். அது எப்படி? நீயே எழுதி கொடுமா? இப்படி சொன்னா ஒரு சின்ன கூட்டணி கூடி அடிக்கிறதுக்கு கோட்டா இடம் கொடுக்கல. தக்கல் கூட கிடைக்காதா? இந்த தக்கல் நக்கல் எதுலயும் இல்ல. ஊர் தான் நமக்கு எதுவும் பண்ணல, நாம ஊருக்கு ஏதாவது பண்ணுவோம். இங்கே எழுதலாமா? அடிக்க போறீங்களா? எழுதுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இங்க் ஊத்திக்கிறேன். அந்த இங்க் பாட்டில நான் வச்சுக்கிட்டா? ஆமா, வேணாம். எழுது மாமா. இரு இரு, வாம பாறல. ஒரு போர் வீரன் வாழை உருவுற மாதிரி எடுக்கிறான் பார். மாப்ள, ஒருத்தருடைய சுய பாதிப்பு தான் சமுதாய சிந்தனையை உருவாக்கும். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனை உங்ககிட்ட இருக்கு.
இனிமேல் நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ஏன் நீ படியா இருக்கட்டும். வாங்கடா போலாம். கொடுத்த குவார்டருக்கு விசுவாசமா வேலை பார்த்துட்ட. மேல் அனுப்பிடுங்க. ஓகே சார். வணக்கம் சார். சார் பாலி கிராமமா? ஆமாம் சார். 30 நாளுக்குள்ள வீட்டுக்கு தகவல் வரும். ஓ சரிங்க சார். ரெசிப்ட் கொடுக்குறீங்களா? இதென்ன பணமா பில் போட்டு கொடுக்கறதுக்கு? தகவல் கேட்டிருக்கிற, அனுப்புறேன்னு சொல்கிறேன், அப்புறம் என்ன? என்கிட்ட ஒரு ஜெராக்ஸ் காப்பி இருக்கு சார், இதை வாங்கிட்டேன்னு நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க சார். விழுப்புரம் உன் கான்டாக்ட் பத்தி ஆர்டிஐ மூலமா விளக்கம் கேட்டிருக்காங்க. தேவையில்லாத வம்பல எல்லாம் மாட்ட விட்டு இருக்காங்க. எனக்கே தெரியல எம்எல்ஏக்கு அங்க தெரிஞ்சிருப்பு. ஹலோ வணக்கம் அண்ணா. நம்ம பள்ளியோட கட்டுறத பத்தி ஆர்டிஐ ஃபைல் பண்ணிருக்காங்களாம். ஆர்டிஐ ஐயா எந்த ஐடியா இருந்தா என்னையா நம்ம கோட்டாவிலேயே வாங்கி கொடுத்துடலாம். பணத்தை மட்டும் நீ பேசு. தலைவரே இது ஐடிஐ இல்ல ஆர்டிஐ. ஆர்டிஐயா என்ன சாமி இப்படி சாக்காகுறீங்க? அவ்வளவு பெரிய விஷயமா அது? ஆமா தலைவரே, நம்ம எடுத்த ஸ்கூல் கான்ட்ராக்ட் பத்தி தகவல் கேட்டிருக்காங்க. தப்பா இருந்தா தப்பவே முடியாது தலைவரே. ஏ பினாமி கான்ட்ராக்ட பத்தி பேசுற துணிச்சல் எவனுக்குடா இருக்கு? தூக்குடா அவனை. வேணாம் தலைவரே, 2 நாள் சந்திராஷ்டமம் இருக்கு. நல்லா பாருங்க, அது அவனுக்கா இருக்கும். சிவக்குழந்துக்கு போன போடு. இந்த போடுறேன் தலைவர. இருட்டடி அடிக்க சொல்லு. அடிக்கிற அடியில அவன் ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடுவான். இல்ல உள்ள வந்துட்டான்டா. Oh
போறா தலையில. சைரன் சவுண்ட் சொல்லி சீரம் அனுபவிச்சாதான் தெரியும். பேஷண்டீங்க ஒண்ணு போய் தப்பா நினைச்சிட்டே. ரொம்ப நன்றிப்பா. என்னப்பா இதுக்கு போய்? இவன் என் கூட பிறகு தம்பிப்பா, இவன் வீரம்பா. கோழ பயலங்க பின்னாடி இருந்து மறைஞ்சிருந்து அடிச்சிட்டானுங்க. நெஞ்சுக்கு நேரம் அடிச்சிருந்தா வகுந்து இருப்ப. முதுகுல குத்திட்டானுங்க கோழ பசங்க. யாராவது தெரியாது மாமா. உன்னை அடிச்சது யாருன்னு எனக்கு தெரியும் மாப்ள. யாரு மாமா? ஆர்டிஐ. என்ன மாமா சொல்ற? டேய் என்னடா சொல்றாரு? ஆர்டிஐயா? புதுசா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டீங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா மாமா. கொஞ்சம் பேசாம இரு மாமா. சிவா, யார் அந்த ஆர்டிஐ சொல்லு. நான் தூக்குறேன் அவனை. ஆர்டிஐ எல்லாம் யாரும் அசைக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு நாட்டுல பல பேரை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கு. ஓ, அவ்வளவு பெரிய ஆளா? பெரிய ஆள் இல்ல, பெரிய சட்டம். ஆர்டிஐங்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டம். மாப்பிள தைரியமா தப்ப தட்டி கேட்டிருக்கான். அதை பிடிக்காத யாரோ மாப்பிள்ளிட்ட கோபத்தை கண்டிருக்காங்க. ஆனா மாப்பிள, இனிமேல் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எச்சரிக்கையா எடுத்து வைக்கணும். ஆமா மாமா. சக்தி, எனக்கு பயமா இருக்கு சிவா. ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிற? சிவா, என் வாழ்க்கையில எங்க அம்மா அப்பாக்கு அப்புறம் நான் அதிகமா நேசிக்கிறது உன்னதான். பொண்ணு மாதிரியே பேசுற. நான் என்ன வானத்துல இருந்தா குதிச்சேன்? சக்தி, உனக்கு சொல்லட்டுமா? பொறுப்பு இல்லாம ஊதாரித்தனமா ஊற சுத்திக்கிட்டு இருந்த என்ன மாத்தின நீயும் ஒரு சமூக மாமங்கிட்ட மாட்டிக்கிட்டே பொல்லாத
எங்க பச்சி போற என் நாக்கில் கச்சி ஊற நீ கால போல சீர என் காய பாற மேல தப்பித்து அண்ணனே அடாமாச வந்து முத்தி போனனே உன்னால தான் கெட்டு போனே மாமா எல்லாத்தையும் விட்டு வந்தனே தஞ்சாவூர் சிங்காரி தொலை தொலக்கிற ஓயாரி சந்தோஷமா போல சவாரி கொத்தி தூக்கி போகும் ஒத்த காலு தூக்க போல நீயும் என்ன எப்பதான் தூக்க போற முடி முடி வச்சிருந்தா முந்தானுக்கு மோட்சம் இல்ல மோட்சம் தர நான் வந்தா ஓடி போற சின்ன பிள்ளைனா பாட்ட சாட்டமா தூங்காவடி போல என தூக்கி வச்சு ஆடு தாவடி வேணா நீ வந்து என்ன மூடு காலடி யோரம் நான் கட்டுப்படும் நேரம் வாழ்க்கையில் யோகம் வந்தது போலாக கெடுதே எண்ணம் கெடுதே வந்த பார்த்தா மச்சம் சுடுதே விடுமே அச்சம் விடுமே நான் அணைச்சா உச்சம் தொடுமே வெள்ள போட்ட சிங்கரும்புதான் உங்களுக்கு தான் ஏய் பல்லு உள்ள கட்டரும்புண்ணா பொண்ண கடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் திங்க போறேனா ஏய் தஞ்சாவூர் சிங்காரு என்ன தள தளக்குற பொய்யாரு அட போங்க சேலைய பார்த்து கண் பக்குதடி காத்து காரணம் என்ன நினைக்கிறிய பூத்து மாலைய சுட்டு தினம் ஜாலியான கூத்து புரிதா பச்ச புரிதா தப்பி போனா ஏறோ பெரிதா சரிதா சரிதா உந்தன் விழிதா விளக்கு திரிதா ஹே தொட்டு புட்டா குத்தம் சொல்லாதே மெதுவா நீ கண்ணடிச்சு என்ன கொல்லாதே அங்க இங்க கைய வைக்காதே என் மேல வந்திருச்சு மைய வைக்காதே தஞ்சாவூர் சிங்காரி தள தளக்கிற பொய்யாரி சந்தோஷமா போல சவாரி எட்டி எட்டி பக்காதே கிச்சு கிச்சு முட்டாதே ராத்திரிக்கு சம்ம கச்சேரி சார் போஸ்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட்லாம் வந்திருக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருப்பானா ஏஸ்தபா ஒயின் ஷாப்ல சைட் டிஷ்க்கு போய் கணக்கு எழுதுற மாதிரி இவனுக்கு பாட்டுக்கு எழுதிருக்கானுங்க நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நீ என்னடானா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம குவாட்டரா கவுத்திட்டு இருக்கிற இந்த சண்டாத பயலுக்கு பண்ண வேலையை பார்த்துட்டு வேற என்ன மாப்பிள பண்றது மாப்பிள பாத்தியா ஒரு 10,000 ஆடிட்டரை கூட்டு வந்து காட்டினா கூட இந்த பொய் கணக்கை கண்டே பிடிக்க முடியாது இப்ப என்ன பண்ணலாம் திருடனா இப்ப அடுத்து திருந்தா விட்டால் திருட்டையும் ஒழிக்க முடியாது பாடி இருக்காரு இல்லையா அத அப்படியே ஃபாலோ பண்ணி போய் கழுதைய தூக்கி போட்டு வேற வேலையை பாக்கலாமா இவனுங்களை பதவியில இருந்து தூக்கி போட்டுட்டு தான் மாமா அடுத்த வேலை
ஆர்டிஐ ஃபைல் பண்ற வரைக்கும் முகத்துக்கு முன்னாடி நடந்ததும் தெரியல, முதுகுக்கு பின்னாடி நடந்ததும் தெரியல, இப்ப தெரியல. விட போறதில்ல, உன்னை நிழலா நம்புறேன் மாமா. நீ ஊருக்கு உழைக்க முன்னாடி நிக்கிறப்போ உனக்கு நிழலா இல்லடா, நிஜமாவே உன் கூட உறுதியா இருக்க. சூப்பர் சித்தப்பா. அவன் கலவை போட்டோம், நீ இந்த வேலையை பாரியா, மூட்டையில் ஒழுங்கு அடிக்க வையா. ஓ என்ன பேசிட்டு இருக்கீங்க, வேலை நடக்கட்டும். ஆ சீக்கிரம் சீக்கிரம். ஓ இங்க வாயா, ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு எத்தனை பாண்டு மண்ணு போடுற? ஏழு பாண்டுண்ண. பத்தாதியா? பத்து போடு. கொழுப்பு பத்தியா ஒட்டாதுண்ண? அது ஒட்டினா ஒட்டாம விழுந்தானே எனக்கு என்னையா, நான் சொல்றத செய்ய. என்ன பண்ணலாம்? அதெல்லாம் பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. எவன் வந்து எதை பார்த்தா உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. எவனை நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது, புரியுதா? சரி வை. என்னடா சொன்னாரு? என்ன பாக்கணும் சொன்னிய? என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் சார். சொல்லு. நம்ம ஸ்கூல்ல தப்பு நடக்குது சார். என்னப்பா கொள்ளாடிக்கிறாங்களா? ஆமா சார், தகவல் அறிய உரிமை சட்டம் மூலமா இந்த பில்டிங் கட்டுறதுக்கான மொத்த டீடைலை சிவா வாங்கிட்டான் சார். நாலு கட்டடம் கட்டுற அளவுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க, எந்த வேலையும் நடக்கல சார். சிவா, இது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது, கலெக்டர் ஃபண்ட் கொடுக்கறாரு, இதுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, அது இல்லாம பிடிஓ ஆபீஸ் மூலமா தான் இந்த வேலை நடக்குது. அவங்களுக்கு தெரியாததா? நீ சொல்ற மாதிரி அங்கதான் நடக்க வாய்ப்பு இல்ல. டெய்லி பிடிஓ ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. என்னால முடியும், நீங்க சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க சார். சொல்லுங்க. எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்ணணும்? நீங்க 4 hours ஆகும் சார். கூப்பிடுறேன். ஓகே, थैंक यू சார். थैंक यू சார். இது அவ்வளவு சீக்கிரத்தில் ஆகிற மாதிரி தெரியல, நான் வெளியே போய் ஒரு கட்டிங் போட்டு வந்துடுறேன். இருமாம்மா, ரிசல்ட் வரட்டும், ஃபுல்லே அடிப்போம். என்னத்தை அதுக்குள்ளே கடை மூடாமல் இருக்கணும்.
திஸ் இஸ் அப்சல்யூட்லி வேஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சார். மழை வந்தா கரையும், வெயில் வந்தா வெடிக்கும். அதிகபட்சம் 3 வருஷம் தான் சார் தாங்கும், அதுக்கு மேல தாங்காது. இந்தாங்க பாப்பம்மா. மாட்டினாண்டா எம்எல்ஏ. எங்க தலைவருக்கு அது வந்து தொடச்சு போடுற பேப்பர். ஆமா சொல்ற, நல்லா கேளுங்கய்யா. ஏய் சாமியாரே, உனக்கும் தான். அவ போற போக்கே சரியில்லை. சிமெண்ட் என்ன விலைன்னு தெரியாத வயசுல கலவை எடுத்துட்டு போய் தரத்தை டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கான். ஐயா நீங்க தான் ஏதாவது பார்த்து செய்யணும். காளியாங்குடி பையன் அவனுக்கு போய் என்ன தலைவர நெருஞ்சு முள் குத்துற மாதிரி குத்திக்கிட்டே இருக்கிறான். அவனா காளியாங்குடி. இந்த பெட்டிஷன் நம்ம கைக்கு கிடைக்காம கலெக்டர் கைக்கு போயிருந்தா இந்நேரம் நம்ம எங்க இருப்போம் தெரியுமா? ஏதாவது பண்ணுங்க தலைவர், அப்பதான் என் சேர்ல நிம்மதியா உட்கார முடியும். ஜிண்டோன்னு என் கையில இருக்கு, நான் பாத்துக்கிறேன். சரி சரி சரி. பாப்பா யாருக்கிட்ட சட்டம் பேசுற? இந்த நிலத்தை எத்தனை வருஷமா ஆண்டு அனுபவிச்சு எனக்கு தெரியாதுப்பா. வேலை செய்யற ஆட்களை தடுத்தினா போலீஸ கூப்பிட வேண்டி வரும். பாருங்க சார், நிலத்தை ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற பாத்தியக்காரனுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே இன்ன காரணத்துக்காகத்தான் அரசாங்கம் நிலத்தை கையகப்படுத்துது அப்படின்னு தெளிவா நோட்டீஸ் கொடுக்கணும்னு ஒரு சட்டமே இருக்கு. சும்மா நீங்க பாட்டுக்கு மொட்டத்தலையை குட்டையில விழுந்த மாதிரி எழுதி கொடு எழுதி கொடுன்னு கேட்டா கொடுத்துருவானா அவன்? ஏய் அந்த கைங்களா, அடுத்தவங்க பேச்ச கேட்டு ரொம்ப ஆடுனீங்கன்னா அடி வாங்கறதுக்கு உடம்புல தெம்பு இருக்காது. ஒருங்க தம்பி, ஏன் கோவப்படுறீங்க? எதுவா இருந்தாலும் தாசில்தார பார்த்து பேசிக்கிங்க. வணக்கம் சார். சார் வணக்கம். அடடே வாப்பா, என்ன விஷயம்? ஏதாவது ஆர்டிஐடியை ஃபைல் பண்ணுவான். அதான் விவரமான ஆள் கூட வந்திருக்கிய. சொல்லு, ஆர்டிஐ ஃபைல் பண்ணிடலாமா? சொல்லுப்பா, ஏதோ சொல்லணும்னு வந்திருக்க. சார் உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? இன்ஃபார்ம் பண்ணாம என் இடத்துல கை வச்சது தப்பு சார். தப்பு சரின்னு சொல்றதுக்கு யார் யா? நீ ப்ளூ இங்க்ல எழுதுற நீயே இவ்வளவு யோசிக்கிறப்ப பச்சை இங்க்ல கையெழுத்து போடுற நான் எவ்வளவு யோசிப்பேன்?
லேப் டெஸ்ட் எடுத்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஏதோ அனுப்புனிய ரிப்போர்ட்டு. இந்த இதை எடுத்துட்டு போய் சாம்பிராணி போடு. என்ன பாக்குற? இது பெரிய பெல்ட். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் நினைச்சா என்ன வேணா பண்ணுவான். புரியுது இல்ல? வேலையை பார்த்துட்டு போயா? உன் புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு தரேன். கடை கண்ணி வச்சு பழச்சுக்கோ. மாப்பிள, பணிஞ்சு போறத விட அழிஞ்சு போறது மேல். இவர் ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிருக்காரு. யோ, என்ன சார் தப்பு? கலெக்டருடைய பதவியை நீங்க துஷ்பிரயோகம் பண்ணிருக்கீங்க. இதுக்கும் சேர்த்து அனுபவிக்க போறீங்க சார். மாமா எழுந்துரு. மாமா, என்னையா பாக்குற? கலெக்டருக்கு அனுப்பின பெட்டிஷனோட அக்னாலஜ்மெண்ட் என்கிட்ட இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு எங்க போனாலும் என்னால ஜெயிக்க முடியும். எந்த இங்க யூஸ் பண்றோங்கிறது முக்கியம் இல்ல, என்ன எழுதுறோங்கிறது தான் முக்கியம். உன் பச்சை இங்க எடுத்து உன் மூஞ்சில தடவிக்கும். தாசில்தார் சார்னா ஏடிஎம் மிஷின் நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் இது ஒரு பாடம். அடிக்கிற இந்த சேர்ல நீ உட்கார போற நாள் ரொம்ப கம்மிடா. சூப்பர் மாப்பிள்ள, சூப்பர். சும்மா பிரிச்சு மேஞ்சிட்டேன். பாயிண்ட் எடுத்து டக்கு டக்கு நீ வச்ச உடனே அவனுக்கு அப்படியே சும்மா டவுசர் கலண்டுச்சு. உனக்குள்ள இப்படி ஒருத்தர் இருக்காங்கிறதே இன்னைக்குதாப்பா தெரியும். பாக்கெட்ல ஏதாவது ஒரு 100 ரூபாய் இருக்கு. எதுக்கு? வறட்சியா இருக்கு. கள்ளக்குறிச்சி வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் பாக்கு. தெரியும் தெரியும். மாப்பிள, ஏத்திட்டு வந்து ஸ்ட்ராங்கா யோசிப்போம் வா. சரி வா. கிணத்துக்குள்ள யாரும் எட்டி பார்க்க கூடாது. துணி எல்லாம் துவைச்சு காய போட்டதுக்கு அப்புறம் நானே குளிப்பாட்டி விடுறேன். சரியா?
மாடி யார் ஃபர்ஸ்ட் பார்த்தது? அதோ அந்த பொண்ணு தாங்க. உட்காருமா உட்காருமா. இதுல சிவா யாரு? எதுக்காக சார் என் பையனை கேக்குறீங்க? ஒரு சின்ன என்கொயரி. இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரு. வா சிவா. இருங்கப்பா நான் போய் பார்த்துட்டு வந்துறேன். வாய வந்துட்டான நீதான் சிவாவா? செத்து போன குழந்தை வேலு பொண்ணுக்கும் உனக்கும் ஏதோ சிகிழிச்சிப்பாவாமே. சா வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்த இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? யோ, அவன் டெத்த டிபார்ட்மெண்ட் சந்தேகப்படுதியா? நீங்க என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு இப்ப எனக்கு புரியுது சார். புரியுது இல்ல, இந்த அகாடமி கார்டை கொடுத்துரு, உனக்கு கட்சியில போஸ்டிங், இடத்துக்கு பட்டா, எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன். சமுதாயத்துல அக்கறை காட்டுறேன்னு உன் சொந்த வாழ்க்கைய அழிச்சுக்காதயா. போய் உழைக்கிறதுக்கு வழிய பாரு. ஓ, நல்லதுக்கு தானே சொல்றேன். சமுதாய அக்கறை லாப நஷ்டம் பார்த்து வராது சார். நான் யாரு என்னன்னு தெரியாம என்ன கூப்பிட்டு பேரம் பேசுறீங்கல்ல, இதுல இருந்தே தெரியுது நீங்களும் இதுக்கு உடந்தன்னு. சிவா, மக்கள் யாரும் தாங்களாவே ஏமாறுறதில்லை, அடுத்தவங்களால ஏமாத்தப்படுறாங்க. விறகுக்குள்ள தீ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உனக்குள்ள புரட்சி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் ஏதோ மலிவு விலையில அட்வைஸ் பண்றவன், அவ்வளவுதான். ஆனா நீ களத்துல இறங்கி போராடுற, எனக்கு எட்டுற வரைக்கும் தான் நான் ஏத்தி விட முடியும். மீதிய நீதான் ஏறணும். மதம் பிடிச்ச யானையை கூட ஒரு சின்ன அங்குசம் அடக்கிரும் மாப்பிள. அநியாயத்தை பார்க்கும்போது அதை அடக்கிறதுக்கு நீ அங்குசமா மாறணும். கேட்கிறதே தப்பு.
உங்க சொத்து மதிப்பை கேட்டு சிவா ஆர்டிஐ ஃபைல் பண்ணிருக்கான். யோ, கட்சி தலைவருக்கே பயப்பட மாட்டேன் நானு, நான் இவனை கண்டு பயப்படுறேன். ஆமா, ஏன் சொத்து கணக்கு கேட்டு இவன் என்ன பண்ண போறான்? வேற எதுக்கு, எலெக்ஷன் வருது இல்ல, உங்க ஃபீஸ் பண்ணுங்க தான். நூற்றாண்டின் தொடக்கம் ஒரு நொடியில் தானடா, அஞ்சலுடன் கை வைத்தால் பசையும் மலையடா. நூற்றாண்டின் தொடக்கம் ஒரு நொடியில் தானடா, தோழா அஞ்சலுடன் கை வைத்தால் பசையும் மலையடா. வேருக்கு வழிவிடாத மண்ணும் ஏதடா, தோழா ஊருக்கு உதவிடாத வாழ்க்கை வீணடா. சோம்பல் முறிப்பவனை சோதனை நெருங்கி வரும், சோம்பலை எரிப்பவனை சூரியன் வணங்கிவிடும். பொதுநலத்தை தாங்கி பிடி வானம் நுழைவு வாயிலாகும், சுயநலத்தை தூக்கி அறி உன் கல்லறை கோயிலாகும். I'm extremely very sorry sir. உங்க கவனத்தை எங்க பக்கம் திருப்பறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல. தப்பு நடக்குதா இல்லையான்னு சாதாரண மக்களும் தெரிஞ்சுக்க தானே சார் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், தட்டி கேட்க புறப்பட்டேன், எல்லா தகவலையும் உங்களுக்கு அனுப்புனேன் சார். ஆனா எதுவுமே உங்களுக்கு வந்து சேரல. அதுக்கு உண்டான ஆதாரத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம் சார். யாராலும் தண்டிப்பதுவே நல்ல ஆட்சி, மனித உரிமை மீறிடாமல் ஆளும் ஆட்சி மக்கள் ஆட்சி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்டத்தோட முதல்வர். நாங்க உங்களை நம்பிதான் சார் வந்திருக்கோம். நடந்த தவறு
ஃபால்ட்டுக்காக சாரி கேட்டுக்கிறேன், இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன். இன்றைய இளைஞர்கள் ரொம்ப பொறுப்பா இருக்கீங்க. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப். தேங்க்யூ சார். ஒரு ஆபீசர் வந்தா எந்திரிச்சு நிக்க மாட்டியா? எதுக்கு? எதுக்கா? வந்து கவனிச்சுக்கிறவன. வா வா, வந்து கவனிச்சுக்க. குட் மார்னிங் சார். சார் நீங்க போலாம். இதை ஃபாக்ஸ் பண்ணுமா? இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தரம் இந்த மாதிரி நடந்தது நீ வேற வேலை தட வேண்டியது இருக்கும். சரிங்க சார். என்னன்னு பாரு. குடியா பயா வந்துட்டானு. சஸ்பெண்டர் வந்திருக்கியா? உனக்கு வந்திருக்கா? யோ, இதுல என்னையா உனக்கு சந்தோஷம்? அந்த பிஏக்கு போன படியா என்னன்னு கேட்கலாம். அவருக்கு தான் தாந்தி. என்னங்க? டூட்டிக்கு நேரம் வச்சு அந்த தொப்பி எடுத்துட்டு வா. விழுப்புரம் மாவட்டம் ஆட்சித்தலைவர் திரு கண்ணன் ஏழுமலை அவர்களின் அதிரடி நடவடிக்கையில் கலெக்டர் உதவியாளர் பொன்னுசாமி, தாசில்தார் அலெக்சாண்டர், பிடிஓ ராமசாமி, காவல்துறை ஆய்வாளர் திரு சொக்கலிங்கம் ஆகியோர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். எதிரியே இல்ல, அமோகமா பண்ணுங்க. எம்எல்ஏ உலகநாதனின் அராஜகம். கோழி உருட்டு நேரத்தை பாரு. அவன் தலை உருவே கவலைப்பட்டு. தலைவர தலைவர, எதுக்கு அவசரப்பட்டீங்க? என்ன போங்க, எதுக்கு இந்த வேண்டாத வேலை? கேபிள் சேனல்ல போய் அடிச்சு உடைச்சிருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும் தெரியுமா? ஏதோ சஸ்பெண்ட் தானே பண்ணிருக்கான், சந்தோஷமா இருந்தேன். நீங்க செய்யறத பார்த்தா உங்களோட சேர்த்து என்னையும் உள்ள கொண்டு போய் வச்சிருவீங்க போலயே. என்னையா உள்ள போறேனே முடிவு பண்ணிட்டியா?
இந்த மாதிரியா? நான் எம்எல்ஏ மட்டுமல்ல, மாவட்ட செயலாளரும் கூட. ஆறு எம்எல்ஏ என் கூட இருக்காங்க. என்ன ஒரு வயல ஒண்ணும் செய்ய முடியாது. ஞாபகம் இருக்கட்டும். சாமி கட்டா என்ன சொல்லுது? தலைவரே, நீங்க சைரன் வச்ச கார்ல போறது உறுதி. எங்களுக்கெல்லாம் சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கி கொடுத்தவன் உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்காம சென்னையில இருந்து வருவான். பிணாயில ஊத்தி அவன் வாயில. தலைவரே, கலெக்டர் இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் என்ன தாண்டிதான் உங்ககிட்ட வரணும். மேலும் மாவட்ட கொஞ்சம் புதுசாண்டதுக்கு ஒரு போலீஸ் நாலு வேன் நிறைய போலீஸ், ரொம்ப பெருமையா தான் இருக்கு. நான் இளைச்ச காசு வந்து போறேன். நீங்களே ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ, உங்க ஆட்சியில உங்களே கைது செய்யறாங்களே, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? நல்லவங்களுக்கு சோதனை வர்றது சகஜம் தானே? பள்ளிக்கூட கட்டணங்க பல கோடி மோசடி பண்ணதா சொல்றாங்க. என்ன சார் ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? காலம் பதில் சொல்லு. சொன்ன ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவை கைது பண்ணிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆட்சியில இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தாலே போதும். அது ஆளுங்கட்சியா இருந்தா என்ன, ஆளாத கட்சியா இருந்தா தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. எம்எல்ஏ கைத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை விடுங்க. ஆர்டிஐ ஃபைல் பண்ணி அத்தனை பேரையும் உள்ள தள்ளாரே சிவா, அவர் யார் தெரியுமா? என் கடை கஸ்டமர், தினமும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து என் கடையில டீ குடிப்பாரு. அப்படியா? வணக்கம். உங்க ஊர் எம்எல்ஏ கைத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எங்க தகவல் அறியும் உரிமை சட்டம் ஒண்ணு இருக்கிறதே எனக்கு தெரியாதுங்க. இப்ப தெரிஞ்சிருச்சுல, இனிமே பாருங்க. இந்த அதிரடி கைது நடவடிக்கை பத்தி உங்க கருத்து? நல்லாச்சு நடக்குது, வேற என்ன சொல்ல? ஆர்டிஐனா என்ன என்ன நிறைய பேத்துக்கு தெரியாது. யாரு தப்பு செஞ்சாலும் தட்டி கேக்குற இந்த சட்டத்தை பத்தி பள்ளிக்கூட புத்தகத்துல பாடமாவே வைக்கலாமே.
நல்ல விஷயம், யோசிக்க வேண்டிய விஷயம். ஆர்டிஐ, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா ஊழல் செய்த அரசியல்வாதியின் முகத்திரையை கிழித்து வெளியுலகுக்கு அடையாளம் காட்டிய சிவாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த பிள்ளைய பெத்தவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. ஒரு நரகாசுரனை வதம் செய்ததை நாம் எல்லாம் தீபாவளியாக கொண்டாடுகிறோம். அதே போல் எம்எல்ஏ உலகநாதன் கைதானதை இந்த தொகுதி மக்கள் தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. புதிய தலைமுறை டிவிக்காக உளுந்தூர்பேட்டை தொகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் கண்ணன் மற்றும் மேகனா. என்ன பெத்தவங்க என்ன சமுதாயத்துல விதைச்சாங்க, ஆனா நீ சமுதாயத்தையே எனக்குள்ள விதைச்சிட்டு எங்க எல்லாரையும் விட்டு போயிட்டே மாமா. என்ன ஊரை கொண்டாடுது, நான் உன்னை கொண்டாடுது மாமா. நீதா மாமா எல்லாம். இது முடிவல்ல, தொடக்கம்தான். இனி வரும் காலம் உங்கள் கையில். பாரத புரட்சிக்கு வித்திட்டவன் அன்றைய பகத்சிங், தகவல் புரட்சிக்கு வித்திட்டுள்ளவன் இன்றைய சிவா. எரிந்து போன மிச்ச சொச்சங்களிலிருந்து எழுந்து வருமாம் பீனிக்ஸ் பறவை. இன்றைய இளைஞர்களும் எழுந்து வருவார்கள் அலை அலையாய் புதிய பாரதம் காண. அன்புடன் மனு கண்ணன். தொடக்கம் ஒரு நொடியில் தானடாச்சலுடன் கை வைத்தால் அசையும் மலையடா. நூற்றாண்டின் தொடக்கம் ஒரு நொடியில் தானடா, ஆற்றலுடன் கை வைத்தால் அசையும் மலையடா. வேருக்கு வழிவிடாத மண்ணும் ஏதடா, ஊருக்கு உதவிடாத வாழ்க்கை வீணடா. சோம்பல் முறிப்பவனை